வணக்கம் நேயர்களே, இன்று நம் விருந்தினர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருப்பது திருமதி விஜயலட்சுமி சுந்தரராஜன் அவர்கள். தமிழ் ஹிந்தி இலக்கியத்திற்கு பெரும் பணியாற்றியவர், பல பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்றவர், தெற்கு திசையையும் வடக்கு திசையையும் தன் எழுத்துக்களால் இணைத்தவர். தமது எழுத்துக்கள் மூலம் திரு அகிலன் அவர்களும் திரு நா பார்த்தசாரதி அவர்களின் சாகாவரம் பெற்ற சில நூல்களை ஹிந்தியில் மொழிபெயர்த்தவர். இதுபோன்று தமிழில் சில பெரும் எழுத்தாளர்களின் படைப்புகளை இந்தியர்கள் அனைவருக்கும் எடுத்துக்காட்டி சிறப்பு பெற்றவர். தம் பணிக்காக பல பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்றவர். 2002 திரு கு சின்னப்ப பாரதியின் சங்கம் என்ற நூலை மொழிபெயர்த்தமைக்காக சுப்ரீம் கோர்ட்டின் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்களிடமிருந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் விருதை பெற்றவர். 2004 பாணிபத் ஹரியானாவில் ஜெமினி அகாடமி அவர்கள் இலக்கியத்தில் 40 பணியாற்றியதற்காக லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை கொடுத்து கௌரவித்தார். மேலும் ஆல் இண்டியா ரேடியோவில் பிராட்காஸ்டராக பணிபுரிந்தவர். இவர் நூல்களை மொழிபெயர்த்ததோடு மட்டுமல்லாமல் ஹிந்தியில் பல சிறுகதைகளை எழுதி அதை பத்திரிகையிலும் வெளிவந்தது. தமிழ் இலக்கியத்தில் சிகரமாக இவருடைய படைப்பு ஆலமரம். 3 தலைமுறை பெண்களை மையமாக கொண்ட ஒரு பிரம்மாண்டமான படைப்பு. இத்தனை பெருமைக்குரிய திரு விஜயலட்சுமி சுந்தரராஜன் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் மேடம். வணக்கம் மேம். உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய வழி பாதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பிகினிங்ல எப்படி ஆரம்பிச்சிங்க முன்னால? வடக்கே பிறந்து அங்கேயே படித்து பட்டமும் பெற்று அங்கேயே ஆகாஷவாணியில் பணிபுரிந்து பிறகு திருமணமாகி நான் சென்னைக்கு வந்தேன். அதற்கு முன்பு பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றேன். அது எனக்கு கொஞ்சம் மொழிகளில் ஆர்வம் உள்ளதால் அதை செய்தேன். நாக்பூர் யூனிவர்சிட்டி எம்ஏ ஹிந்தி ரேங்க் ஹோல்டர். அதே நேரத்தில் மொழிகளை கற்று கதைகள் எழுத ஆரம்பித்தேன். நான் சொல்வது எல்லாமே சேந்தன் நூற்றாண்டை பற்றியது தான். என்ன, அந்த காலகட்டத்தில் தான் நான் என் எழுத்து பணியை ஆரம்பித்து தொடர்ந்து இன்று இந்த நிலைக்கு வந்துள்ளேன். முதலில் கதை வந்தபோது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. அப்புறம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தர்மயுக்னு ஒரு பத்திரிகை வார வாரம் வரும், அதில் கதை வந்தால் ரொம்ப பெருமை. அதில் என் கதை வந்தது. அதை பார்த்து பலர் சந்தோஷப்பட்டார்கள். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கதை வரும் அளவிற்கு நீங்க வளர்ந்து விட்டீங்க அப்படின்னாங்க. அப்போ அது 62 நடந்தது. அந்த காலகட்டத்தில் சரி, தமிழ்லையும் நம்ம எழுதி பார்க்கலாம் அப்படின்னு தோன்றவே, ஏன்னா பல கதைகளை நான் கலைமழை கல்கி விகடன்ல படிப்பேன் அந்த காலகட்டத்தில். அப்ப ஆர் சூடாமணி ரொம்ப நல்லா எழுதுவாங்க, பிவிஆர் ரொம்ப நல்லா எழுதுவார். அவர்கள் குறு நாவல்கள் எழுதினார்கள். ஒன்று விடுவை நோக்கி அப்படின்னு, ஆர் சூடாமணிது. முதலில் அவருக்கு கடிதம் எழுதி எனக்கு இதை மொழிபெயர்க்கணும் ஹிந்தியில் என்றேன். அவர்கள் ஒரு கண்டிஷன் போட்டார்கள், மொழிபெயர்த்து அதை என்னிடம் அனுப்பவும், நான் சரி பார்த்த பின் நீங்க அதை பிரசுத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் ஆச்சரியம். ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு படிச்சு ஹிந்திலேயே பேசி பழகி அந்த உலகத்திலே நம்ம இருக்கும்போது நம்ம மொழிபெயர்த்ததை வந்து நான் படித்த பின் நீங்க பத்திரிகைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னது சற்று ஆச்சரியமா இருந்தது. ஆனால் அவர்கள் ரொம்ப புலமைப்படுத்தவர், ஆர் சூடாமணி அவர்கள். அந்த கதை முதல்ல இது 2-3 ஒரு பத்திரிகையில வந்தது. அதுக்கப்புறம் பிவிஆர் ஒரு
சின்ன குறு நாவல் ஒன்று இருந்து அதையும் பண்ணேன். இருட்டில் ஒளி என்ற கதை அது, மிகவும் பிரபலமான கதை அது. அதையை மொழிபெயர்த்த பின் இன்னும் கொஞ்சம் தைரியம் வந்தது. சரி, நாம் இந்த துறையில் இறங்கலாம் என்று மேற்கொண்டு ஸ்ரீவத்சன், லக்ஷ்மி சுப்பிரமணியம், நான் பார்த்த சாரதி, இதயன், அகிலன், உமாச்சந்திரன், இவர்களோடதெல்லாம் வரிசையான ஒரு ஒரு கதையா எடுத்து வாங்கி அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு டிரான்ஸ்லேஷன் செய்தேன். அந்த காலகட்டத்தில் எனக்கு திருமணமாகி நான் சென்னைக்கு வந்தேன். வந்து ஒரு 8 ஆண்டுகள் நான் இலக்கிய பணி தான் செய்து கொண்டேன். ஹிந்தியில் தான் எழுதி கொண்டிருந்தேன். எப்பாவது மொழிபெயர்ப்பு செய்வேன். இதெல்லாம் இந்த வருஷம், இதெல்லாம் வந்து 70க்கு அப்புறம், 70லேருந்து 80 வரலும் நான் குடும்பத்தை பார்த்து கொண்டு, 2 பெண்கள் எனக்கு, அவர்களை வளர்த்து நிறைய ஹிந்தியில கதை எழுதின போது அப்போ நிறைய பரிசுகள் வந்தது சிறுகதைகளுக்கு. அப்போ வட இந்தியாவில் ஓரளவுக்கு எல்லோருக்கும் என்னை தெரிந்தது. அதற்கு பின் நான் ஆல் இண்டியா ரேடியோவில் 8 வருஷத்துக்கு பின் மீண்டும் ஆல் இண்டியா ரேடியோவில் காலை எடுத்து வைத்தேன் சென்னையில். அங்கு எனக்கு பல அனுபவங்கள். அதில் முதல் என்னுடைய தமிழை நான் திருத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா நான் நல்ல பேச்சாளர் இல்லை, எழுதுவேன் ஆனால் பேச வராது. ஸோ எல்லாரும் கேட்பாங்க, உங்க தமிழ் மொழியை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, செய்து படிக்க அவங்களுக்கு அவ்வளோ பேசி பேசி கொஞ்சம் ஓரளவுக்கு தமிழில் தேர்ச்சி பெற்று தமிழில் நான் கதைகள், சிறுகதைகள் எழுத ஆரம்பித்தேன். கலைமலையில் ஒரு கதைக்கு பரிசு கிடைத்தது அந்த காலகட்டத்தில். கல்கியில் ஒரு கதைக்கு பரிசு கிடைத்தது. 8 வருஷம் சென்னையில் இருந்தேன். அந்த நேரத்தில் அகில பாரத ஒளிபரப்புக்கு நாடகம் ஹிந்தியில் மொழிபெயர்ப்பேன். சிறுகதைகள் சிறுவர் நிகழ்ச்சிக்காக சிறுகதைகள் எழுதுவேன். இப்படி கதையும் எழுத்தும் என்னுடைய வானொலி நிகழ்ச்சி பொறுப்பு எல்லாம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இத்தனையும் செஞ்சிட்டு இருந்தீங்க. அதற்கப்புறம் நான் திருவனந்தபுரம் சென்றேன். நான் அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் டைரக்டர் சேர்ந்தேன். அங்க எல்லோரும் மலையாளம் பேசுவார்கள், அதனால் மலையாளம் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். நான் எல்லாரிடமும் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் மலையாளம் அப்படி பேசி பேசி பழகி 3 வருஷம் அங்கே இருந்தபோது மலையாளத்தை ஓரளவுக்கு கற்றுக்கொண்டேன். நன்றாக பேச வராது, ஓரளவுக்கு அவங்க பேசினா புரியும். ஒரு 2 வார்த்தை நானும் மலையாளத்தில் பதில் கூறுவேன். அது அங்கிருந்து பாண்டிச்சேரி வந்தேன். அங்கு வந்தபோது ஒரு 2 வருஷம் மாலையில் ஃப்ரெஞ்சு கற்றுண்டேன். ஏன்னா மாலையில் என்ன செய்வதுன்னா தனியாக இருந்தேன். அந்த நேரத்தை நல்லபடியாக நம்ம செலவு செய்யணும் அப்படி யூனிவர்சிட்டியில் வந்து ஈவினிங் கிளாஸஸ் வச்சுருந்தாங்க, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. அப்போ ஃப்ரெஞ்சில் ஒரு கோர்ஸ் பண்ணேன், சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணேன். அவங்க கேசட் கொடுத்துருவாங்க, அது போட்டு நம்ம அப்படியே பேசி பேசி பழகணும். அதுக்கும் திரையில் ஒரு படம் ஓடும், அந்த படத்துடைய கதையை ஃப்ரெஞ்சில் சொல்லணும். இப்படி அந்த கதையை சரியாக சொன்னால் பிரெஞ்சில் தேர்ச்சி பெற்றோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1 வருடம் முடிந்தது, பரீட்சைக்கு கதை வந்தது. அந்த கதையை நான் பிரெஞ்சில் எப்படியோ சொல்லி படித்தேன். அண்டு ஒரு சர்டிஃபிகேட்டும் கிடைத்தது. அதே நேரத்தில் நிலைய இயக்குநராக விசாகப்பட்டினம் சென்றேன். ஓ, விசாகப்பட்டினம் போனால் அங்கே தெலுங்கு. ஆனால் அங்கே நிறைய ஒரிசாவிலிருந்து கல்கட்டாவிலிருந்து நிறைய ஆட்கள் இருந்தாங்க, பணியாற்றினாங்க. அவங்களுக்கெல்லாம் ஹிந்தி தெரியும். என்னுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் நல்லா ஹிந்தி பேசுவாங்க. அதனால ஏன்னா என்ன மறுபடியும் ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சோன்னு அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, தெலுங்கு கற்றுக்குங்க நீங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களோடலாம் கொஞ்சம் பேசி பேசி. மேம், ஒரு இன்ட்ரப்ட் பண்ண மன்னிக்கணும். இப்போ உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ், எத்தனை மொழிகள் தெரியும் உங்களுக்கு? ஒரு 6 மொழிகள் நன்றாக பேச வரும், 5 மொழிகள் நன்றாக எழுத படிக்க வரும், பாக்கி 3 மொழிகள் கேட்டு புரியும். 1-2 வார்த்தையில் நான் பதில் சொல்ல முடியும். மற்ற 8 மொழிகள் எந்தெந்த மொழிகள் கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஹிந்தி, மராட்டி, இங்கிலீஷ், பிரெஞ்சு, பெங்காலி, குஜராத்தி, தெலுங்கு, மலையாளம்.
ஒரு சின்ன பாரதமே இந்த இத்தனை மொழிகளை கற்றுவதற்கு காரணம் என்னுடைய ஆர்வம் தான், வேற எதுவும் இல்லை. மொழிகளை வந்து இப்ப நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போய் வேலை நிமித்தமா நம்ம போகிறோம். போகும்போது அங்க இருக்கிற மொழிகள் வந்து கத்துக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி நம்ம அங்க வேலை செய்யணும்னா அங்க இருக்கணும்னா மொழிகளை கத்துக்கிறதுங்கிறது வேற. நீங்க வடநாட்டுல பிறந்தவங்க, தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு தமிழ் கத்துக்கிட்டீங்கிறது சரி, அது எழுத அது இலக்கியத்தோட கத்துக்கிட்டு அதுக்கு கதைகள் எழுதி அந்த அளவுக்கு எப்படி கத்துக்கிட்டீங்க? அது எழுத எழுத நமக்கு மொழியும் புரியும், நம்ம சிந்தனையும் ஒரே ஓட்டத்தில் இருக்கும். ஏன்னா ஒரு மொழியில நீங்க எழுதினால் அந்த சிந்தனையும் உங்களுக்கு, நம்ம தமிழ்ல சிந்திப்போம், தமிழ் தாய்மொழி, ஆனால் தமிழ்ல சிந்திப்போம். ஹிந்தி வந்து நீங்களாம் தமிழ் பேசுற மாதிரி எனக்கு ஹிந்தி, ஸோ அதனால ஹிந்தியில சரளமா பேசுவேன், எழுதுறது எல்லாம் அது பிரச்சனையே இல்லை. தமிழ்ல வந்து எழுத ஆரம்பித்தவுடன் ஏதாவது ஒரு வார்த்தை அங்கங்க தட்டுப்படும், அந்த நேரத்தை டிஷன் எடுத்து பாக்குறது இந்த வார்த்தை சரியா எழுதிருக்குமா அப்படின்னு. அது 90 நேஷனல் புக் ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு 10 எனக்கு கான்டாக்ட். அந்த காலகட்டத்தில் நான் ராஜம் கிருஷ்ணன், சின்னப்ப பாரதி, சுசமுத்திரம் அவங்களுடைய நாவல்களை நேஷனல் புக் ட்ரஸ்ட்காக நான் மொழிபெயர்த்தேன். அப்புறம் வேறு சில எழுத்தாளர்களது புத்தகங்களும் கொடுத்தார்கள். அப்புறம் முதியோர் கல்வி பற்றி புத்தகங்கள் கொடுத்தார்கள். இதையெல்லாம் மொழிபெயர்த்து கொடுக்க வேண்டும் என்று. ஸோ அது வரிசையாக ஒரு 10 நான் அவங்களுக்கு அது மொழிபெயர்ப்பு பணி செய்தேன். என்னோட பணியோட அதுவும் வானொலி பணியோட அதுவும் சேர்த்து செய்து கொண்டிருந்தது. கடைசியாக நான் வர்த்தக ஒலிபரப்பில் 2 வேலை பார்த்த போது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரும், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நிறைய பேசணும். அப்புறம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் கேட்போம், அது கேட்டு கேட்டு நமக்கு நல்ல தமிழில் தேர்ச்சி வந்துடும். தெரியாத வார்த்தை கூட தெரியும், ஏன்னா அது உயர்மட்டம் கீழ்மட்டம் எல்லா மட்டத்திலையும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும். மொழி விளம்பரத்தில் எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகணுங்கிறதுக்காக. அதனால தமிழ் வந்து ஓரளவுக்கு நன்றாகவே தேர்ச்சி பெற்று விட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் தமிழ் நாவல்கள் தமிழிலேயே எழுத ஆரம்பித்தேன். சிறுகதையோடு நிறுத்தியிருந்தேன். நாவல் எழுத ஆரம்பித்த போது முதல் முதலாக ஒரு தனிமை இனிமை வெறுமை அப்படின்னு ஒரு நாவல் எழுதினேன். அந்த மன இயல் பத்தி அது நாவல், அது ரொம்ப நன்றா இருக்கு என்று எல்லாரும் சொன்னார்கள். அதனால நான் அந்த புத்தகத்தை அத்தனை பேருக்கும் காம்ப்ளிமெண்ட்ரியாகவே கொடுத்தேன். ஏன்னா நமக்கு சந்தோஷம், மற்றவர்கள் நம்ம எழுதுவதை படிக்கிறார்களே என்ற சந்தோஷம், காம்ப்ளிமெண்டே எல்லாரும் கொடுத்தேன். 2004 நான் ஆலமரம் எழுத ஆரம்பித்தேன். அது 3 அந்த நாவலை எழுதினேன். ஏன்னா 3 ஏன் என்றால் மற்றவரில் போய் நம்ம ஒரே உட்கார்ந்து எழுதுவது என்பது நமக்கெல்லாம் கஷ்டம். பல வேலைகள் இருக்கும், குடும்ப தொல்லைகள், இதை எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் நம்ம எழுதுற வேலைங்கிறது எனக்கு ஹாபி. அந்த ஆலமரத்துல வந்து அந்த பெண்களை மையமா வச்சு 3 தலைமுறை பெண்களை மையமாக வச்சு எழுதியிருக்கீங்க. அது எந்த எதனால அந்த பர்டிகுலர் சூஸ் எல்லாரும் கதை எழுதுச்சே நான் எழுதது எல்லாம் கற்பனையே அப்படின்னு ஒரு வாரி போட்டுடுவாங்க புத்தகத்தை. ஆக்சுவலி அது இல்லை. அது யாருமே தன்னுடைய அனுபவத்தை தான் எழுதுகிறார்கள். நான் பார்த்ததை கேட்டதை அதை வைத்துதான் கதை புனைகிறார்கள். ஆனா யாரும் இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். என்னுடைய கற்பனை என்று ஒரு வார்த்தை அந்த புத்தகத்துல ஒரு வரி நிச்சயம் இருக்கும், எல்லா புத்தகத்திலயும் இருக்கும். ஆனால் ஆலமரம் முழுக்க முழுக்க நம்ம குடும்பங்களில் நடந்த நிகழ்ச்சிகள், நமக்கு தெரிந்த மனிதர்கள், அவர்களுடைய கேரக்டர், அவர்கள் பேசிய பேச்சு, அவர்களுடைய பழக்க வழக்கம் எல்லாமே அதுல இருக்கு. அது வந்து நான் இல்லை என்று கூற மாட்டேன், கற்பனை என்று நான் நிச்சயமாக கூற மாட்டேன். ஏன்னா அதில் எதுவுமே கற்பனை இல்லை. இது அது ஒரு குடும்ப கதை. ஒரு குடும்பத்தில் 3 என்னவெல்லாம் நடக்கலாம்,
ஒரு 3 மணி நேர திரைப்படத்தில் என்னெல்லாம் வருமோ, இதில் சண்டைகள் கிடையாது, அடிதடி கிடையாது, போலீஸ் ஃபயரிங் கிடையாது. குடும்பத்தில் சண்டைகள் உண்டு, மௌன சண்டை இருக்கும், மௌன சண்டை, வாய்ப்பேச்சு சண்டை, அப்புறம் முன்ன பின்ன சொல்றது, அதெல்லாம் நிறைய இருக்கும். அதுல வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு. என்ன, மாமியார் தான் கஷ்டப்பட்ட மாட்டு பொண்ணை கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அந்த நாட்டு பெண் மாமியாரானா தன் நாட்டு பெண்ணை கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பாங்க. இது ஒரு இயற்கையான ஒரு சுபாவம், அது எப்படியோ வந்துவிடும். அதை நம்ம இந்த கதையில் பார்க்கலாம், யாரு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்கள். ஆனால் அதில் ஒரு விஷயம், எத்தனை கஷ்டப்பட்டாலும் பெண்கள் முன்னுக்கு வரணும் என்று நினைத்தால் அவர்கள் கட்டாயம் முடியும். பிடிவாதம் உண்டு மனசுல, நாம் இதை செய்ய வேண்டும் என்று அதை செய்வார்கள், கட்டாயம் செய்வார்கள். முதல் தலைமுறை பட்ட கஷ்டம் எல்லாம் அடுத்த தலைமுறையில் கொஞ்சம் குறைந்தது. மூன்றாம் தலைமுறை தலை தூக்கி கேள்வி கேட்டவர்களை திருப்பி கேட்க ஆரம்பித்தார்கள். அப்ப பெரியவர்கள் அடங்கி போக வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. அது இன்றைய சூழ்நிலை. நவநாகரிகம், படிப்பு, வெளிநாட்டு மோகம், தாக்கம், இதெல்லாம் சேர்ந்து பெண்களுக்கு இப்போ நிறைய தைரியம் இருக்கு. பெண்களுக்கு என்னைக்குமே தைரியம் இருந்தது, ஆனால் அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. தன் தைரியத்தையோ, தன் படிப்பையோ, தன் கலையோ எதையுமே வெளியே கொண்டு வரது அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. பலர் வாய்ப்பை மறுத்தார்கள், குடும்பத்தை போட்டார்கள், குடும்பத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தையும் சொல்லிக் கொண்டார்கள். அதை சொல்வார்கள், ஆனா குடும்பத்தை எந்த பெண்ணும் பார்க்காது இருக்க மாட்டார்கள். ஏன்னா அதுதான் முதல் பொறுப்பு. அதுக்கப்புறம் தான் எழுத்து பணி. எல்லாரும் தூங்கின பின் தான் அவர் எழுத உட்காருவாள். எந்த பெண்மணியும் நீங்க எந்த பெண் எழுத்தாளர் கேட்டாலும் அவர்கள் இதுதான் சொல்வார்கள், எல்லா வேலையும் விடுத்து விட்டு உட்கார்ந்தேன் அப்படின்னு சொல்லுவார்கள். சோ ராத்திரி பொழுதுல தான் எழுத முடியும். ஆனா அந்த மனசுல அந்த சிந்தனை ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கும். சோ 3 வருஷம் ஆச்சு அந்த இதை எழுதி, மறுபடியும் எழுதி, மறுபடியும் ஒரு 4 தடவை ரீரைட்டிங்னு சொல்லுவேன், திருப்பி திருப்பி எழுதி அது சரியாக அமைய வேண்டும் என்ற சிந்தனை. 1000 பக்கத்து நாவலை யாரு பரிசுரிப்பார்கள், இது ஒரு பெரிய கேள்விக்குறி. பலரிடம் கொடுத்தேன். யா ஒருவர் சொன்னார் நிறைய கேரக்டர் இருக்கு, இன்னொருத்தர் சொன்னார் இல்ல நிறைய இறப்புகள் இருக்கு, இன்னொருத்தர் சொன்னார் இந்த கதை வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் கதையா இருக்கு, எடுபடாது. அப்படியே எடுத்து வச்சுட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் மணிமேகலை பரிசுரம் அவர்கள் சொன்னார்கள், நாங்க இந்த புத்தகத்தை வெளியிடறோம். அதற்கு எனக்கு பலர் உதவினார்கள். அதை நான் இந்த நேரத்தில் சொல்லியே ஆக வேண்டும். கண்டிப்பா பலர் எனக்கு அந்த இந்த புத்தகம் வெளிவரணுங்கிற ஆர்வத்தில் பலர் எனக்கு உதவினார்கள். அவர்கள் உதவியால் மணிமேகலை பரிசுரம் சரி, நான் ரொம்ப பெரிய புத்தகம், இந்த அம்மாவை யாருக்கும் தமிழ்நாட்டில் தெரியாது, இருந்தாலும் நான் இதை பரிசுரிக்கிறேன் அப்படின்னார். அப்ப சாரு கேஷின் ஒரு பெரிய ரைட்டர் இருக்கார், கிரிட்டிக் ரைட்டர், நல்ல எழுத்தாளர், அவர் ரொம்ப பெயர் பெற்றவர். அவரும் அவருடைய நண்பர் ஆர் வி ராஜன், அவர் எங்களும் குடும்ப நண்பர், இருவரும் சொன்னார்கள், அம்மா முதலில் உங்களது ஒரு பேட்டி ஹிந்துவில் வந்தால் அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, இந்த புத்தகத்தை எல்லாரும் படிப்பார்கள். பேட்டி எடுத்தார்கள், ஹிந்துவில் வந்தது, லிங்குஸ்டிக் பிரிட்ஜ் அப்படின்னு. அந்த பேட்டி வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த புத்தகம் வந்தது. 500 ரூபாய் புத்தகத்தை யார் வாங்குவார்கள் என்று யோசித்தேன். ஆனால் 1.5 லட்சம் ரூபாய் செலவில் அந்த புத்தகத்தை வெளியே கொண்டு வந்து அது விற்று போனது அதிசயத்திலும் அதிசயம். ரொம்ப சந்தோஷங்க மேம். உங்க இலக்கிய பயணத்துல நிறைய பரிசுகளும் பாராட்டுகளும் பெற்றிருப்பீங்க. அதுல நாங்க சொன்னது 2 தான், அந்த கடல்ல 2 துளி தான் நாங்க சொல்லியிருக்கோம். மிச்சத நீங்க சொல்லுங்க, எந்தெந்த கட்டத்துல
எந்தெந்த பரிசுகள் பாராட்டுகள்? இப்ப ஆலமரத்துக்கு 3 பரிசுகள் கிடைச்சிருக்கு. லயன்ஸ் கிளப் திருப்பூர்ல பரிசு கொடுத்தாங்க, சென்னையில டெண்டர் கவிதை டெண்டர்ல பரிசு கொடுத்தாங்க, அப்புறம் வேற பல இடத்துல இருந்து சில பரிசுகள் இந்த புத்தகத்துக்கு ஸ்பெஷலாக கொடுத்தாங்க. இந்த இந்த புத்தகத்தை இல்லாம நீங்க முன்னாடியில இருந்து அந்த நீங்க 1900 அது இல்ல சிறுகதைகள் தான் நான் நிறைய ஹிந்தியில் எழுதினேன். அதுக்கு எனக்கு பல பரிசுகள் கிடைத்தது. முதல் பரிசு, 2nd பரிசு, 3rd பரிசு, 4th பரிசு கூட கிடைத்தது. அந்த மாதிரி பல பரிசு, ஒரு 15-20 சிறுகதைக்கு எனக்கு பரிசு கிடைத்தது. பல மொழிகளில் அதெல்லாம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. அந்த அந்த காலகட்டத்திலேயே குஜராத்தியில், கன்னடத்தில், தெலுங்கில் என் கதைகள் மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த பரிசுகள் பாராட்டுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்திருக்கும்? இந்த நான் இவ்வளோ இது பண்ணதுக்கு, ஏன்னா எல்லா எல்லா பணிகளுமே வந்து நம்ம இதோட தான், ஆக்கத்தோட தான் பண்றோம். ஆனா ஒன்னு ரெண்டு நம்ம மனதை தொட்டிருக்கும், நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ரெண்டு ஏதாவது விருதுகளுக்கு, ஏதாவது ராஷ்டிரபதி பவன் போறது எல்லாருக்கும் ஒரு கனவு. கண்டிப்பா அந்த ராஷ்டிரபதி கையால் பரிசு வாங்குவது ஒரு பெரிய விஷயம். சங்கர் தயா சர்மா சமஸ்கிருத்தில் பெரிய ஸ்காலர், அவர் என்ன கேட்டார், நீங்க மதராசி எப்படி இவ்வளவு அழகா ஹிந்தி பேசுறீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், ஐ எம் ஒன் ஆஃப் யூ, நீங்களும் ஹிந்தி பேசுற மாதிரி தான் நானும் ஹிந்தி பேசுறேன், அதுல ஒண்ணு வித்தியாசமே இல்லை அப்படின்னு. இல்ல, கதை எழுதுற அளவுக்கு நீங்க மாதவராஜ் சிந்தியா அப்ப மினிஸ்டரா இருந்தார். அப்ப அவர் சொன்னார், நீங்க பிரசிடென்ட் கிட்ட 4 வார்த்தை ஹிந்தில பேசுங்களேன் அப்படின்னு. கதை எழுதுறவங்க வந்து ஹிந்தில பேச மாட்டாங்கன்னு நினைச்சிருந்தாங்க போல இருக்கு. அது வந்து ஒரு கதை தொகுப்பு, ஹிந்தி கதை தொகுப்பு, அதுக்கு பரிசு கிடைச்சது. நான் எப்படி ஹிந்தி பேசாத இருப்பேன்? ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. கெட் டுகெதர்ல அவர் பக்கத்திலயே உட்காந்து கொஞ்ச நேரம் பேசினேன். அவர் எல்லாம் விசாரித்தாரு, நீங்க எந்த ஊரு, இப்ப எங்க இருக்கீங்க, தமிழ்நாட்டுல என்ன செய்யறீங்க? அப்ப நான் ஆல் இண்டியா ரேடியோல டைரக்டர் இருந்தேன். அப்ப தூத்துக்குடியில இருந்தேன். அந்த ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்காக வேலைகள்லாம் நடந்துட்டு இருந்தது. அந்த இடத்துல நாங்க மாற்றப்பட்டிருந்தேன். அப்ப நான் சொன்ன இது மாதிரி எங்க ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க, இப்ப நான் அங்க படியாற்றேன், ஆற்றி கொண்டிருக்கேன். அப்ப எப்ப எழுதுவீங்கன்னு கேட்டாரு. ராத்திரி தான் எழுதுவேன். எல்லாமே ஹிந்திலே, எல்லாமே ஹிந்தில தான் பேசுவேன். மாதவராஜ் சிந்தியா ரொம்ப சந்தோஷப்பட்டார், இவ்வளவு நல்லா ஹிந்தி பேசுறீங்களே. எல்லாருக்கும் ஒரு அதிசயம் என்னன்னா, ஹிந்தி நான் நல்லா பேசுறேன், அது எப்படி அப்படி? ஆனா நம்ம ஒரு இடத்தில் பிறந்து வளர்ந்து படித்தால், அக்கம் பக்கம் எல்லாரும் அதே மொழியை பேசினால், நம்ம பேசுவதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, அது தானே நமக்கு வரும். வரும் வளர்ந்ததுனால மற்ற மொழிகள் நான் ஆர்வமாக கற்றுக்கொண்டேன்.